ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிஃபோர் தமிழ் டாக். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா 2022 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் லான்ச்சிங்க்கு இருக்கக்கூடிய ஒரு சில பைக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலான வீடியோ வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண கூட இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளப்படுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா RS125 பஜாஜ் கிட்டேருந்து வரப்போகுது. இது அஃபிஷியலாகவே வந்து ஒரு சில ஷோரூமில் வந்து மேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்டு கண்டிப்பாக இந்த இயரில் வந்து, அதாவது ஜான்லேருந்து மார்ச்சுக்குள்ளே நம்ம வந்து இந்த பைக் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து RS200 ஒரு கிரேசியான பைக்கு. அண்டு இந்த பைக் வந்து வந்ததுன்னா ஒரு மைலேஜ்லேயும் பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம். வரட்டும், லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோ கண்டிப்பாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, கிளாமர் எக்ஸ்டெக்ட் என்ன தான் ஃபீச்சர் கொடுத்துருந்தோம் ஒரு சில இடங்களில் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து மேபி நான் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து மேபி இருக்குன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு யாராவது இந்த பைக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்க்காம எதையும் வந்து சொல்ல முடியாது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நம்ம சேனல் மெம்பர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MT125 எமகா கிட்டேருந்து கண்டிப்பாக இந்த மாடல் வந்து இந்த 125cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தரக்கூடிய அண்டு ஒரு மைலேஜ்லேயும் நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்லா இருக்கணுன்ற காரணத்தினால வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ 125க்கு நல்லாவே ஒரு ஃபீச்சர்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த MT125 வந்துருச்சுன்னா கண்டிப்பாகவே வந்து நல்ல ஒரு சேல்ஸில் பங்கமாக இருக்குன்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த 125cc பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மைலேஜ்லேயும் நல்லா இருக்கணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்லா இருக்கணும், லுக் அண்ட் டிசைனும் சூப்பராக இருக்கணுன்றதை வந்து எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக இந்த MT பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். இப்போ இருக்கிற 150cc வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கூடிய விரைவில் வந்து தரப்போகிறன்றது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 125 மட்டும் லான்ச் ஆயிருச்சுன்னா இது மேக்குள்ளே வந்து மேபி எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் வந்து லீக்டாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் அஃபிஷியல் அப்டேட் வரட்டும், கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அண்ட் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அறிவிச்சிருக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமகா கிட்ட இருந்து தான் FZ125 வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த மாடல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய ஒரு சாலிடான பைக்குன்னு கேட்டிங்கன்னா டயர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ்ஸு கம்ப்ளீட்டாகவே இந்த பைக் வந்து வேறு லெவல் தான். இந்த பைக் வந்து மேக்குள்ளே எதிர்பார்க்கலாம், FZ125. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் ரைடர் அண்ட் லுக் அண்ட் டிசைன்லேயும் வேறு லெவல் வந்து பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட் வீடியோ ரைட் ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு ரைட் ரிவ்யூ டீட்டெயில் ரிவ்யூ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். என்ன தான் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த கிக் ஷாட்டர்ன்றது மேபி தவற விட்டுட்டாங்க. கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாடலில் அடிச்சிக்க முடியாத அளவுக்கு தான் வந்து இந்த இருந்திருக்கும். மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 60-67 மேபி கிடைக்குதுன்றது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேபி ஈகோ போகும்பொழுது 67 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிக் ஷாட்டர் வந்து ஒரு சில இடங்களில் வந்து மேபி ஒரு சில இடங்களில் வந்து இது வந்து அஃபிஷியலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்குள்ளே வருமானது வந்து கேட்டிங்கன்னா மேபி டவுட்டாக தான் வந்து இருக்குது. இந்த 22 கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். என்ன தான் கொடுத்துருந்தாலும் இப்போ வரைக்கும் பேசிக் ஒரு 125 தான் வந்து இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்தாங்கன்னா ஃபீச்சர் அப்டேட்டில் வந்து தரதாக வந்து இருக்காங்க. தனி பைக்காக வரும்ன்றது கேட்டிங்கன்னா மேபி தெரியல, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டியில் வந்து அண்டு எவ்வளோ ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம், ஆர்பிஎம் லெவல், அண்டு யார் ஃபோன் பண்ணுறாங்க, அண்ட் ப்ளூடூத் நேவிகேஷன், ஜிபிஎஸ், நிறைய விஷயங்கள் ஆடடாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் வந்து இந்த 2022 மேக்குள்ளே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ SP125 கம்ப்ளீட் மைலேஜ் கிங்னா இவர் தான். அண்டு என்ன தான் கொடுத்துருந்தாலும் இங்கே வந்து இந்த மோனோ சஸ்பென்ஷன் வந்து மேபி மிஸ் பண்ணிட்டாங்க. அண்டு இந்த 2022 மேபி எதிர்பார்க்கலாம். அண்டு நம்மளுடைய இதுவாக இருக்குது மேபி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இந்த மாடல் எல்லாமே வந்து 125 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கு அப்கிரேட் ஆகுறாங்க. ஏன்னா டேர்ன் பை டர்ன் நேவிகேஷன் தான், மற்ற விஷயங்கள் அவ்வளோ வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேபி இந்த 2022 வந்து கொடுத்தாங்கன்னா பெட்டராகவே வந்திருக்கும் SP125. அண்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம், மேக்குள்ளே அரவுண்டு வந்து வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். அண்டு உங்களுடைய சாய்ஸ் என்னவாக இருக்குன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பைக்குக்கு வந்து வெயிட் பண்ணிங்கன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பைக் CB125F. ஓகேங்களா, ஹோண்டா கிட்டேருந்து தான் வரப்போகுது. இந்த மாடல் வந்து வேறங்க, எஸ்பி ஷைன் வேறு அண்டு சிபி வேறு. ஓகேங்களா, சிபி வந்து ஏற்கனவே இருந்த மாடல், மேபி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. அண்டு ஏற்கனவே ஒரு இதை விட அண்ட் எஸ்பியை விட மைலேஜில் வந்து பங்கமாக இருந்த பைக் தான் அந்த பைக்கு. அண்டு இந்த பைக் வந்து CB125F வந்துருச்சுன்னா கண்டிப்பாகவே வந்து எஸ்பிக்கு மேலே கொஞ்சம் வந்து மைலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சேம் இன்ஜின் தான் இருந்தாலும் வந்து
லுக் அண்ட் டிசைன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிக் ஷேட்டர் வந்து இந்தோனேஷியாவா சம்திங் எங்கேயும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிக் ஷேட்டர் வந்து இல்லை, இந்தியாவுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது பார்க்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மேபி எதிர்பார்க்கலாம். அண்ட் கிக் ஷேட்டர் இங்கே நீங்களே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம், அது டிசேபிளில் வந்து இருக்கு. அண்ட் வேறு நாட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இது இந்தியாவுக்குள்ளே வரலை, மேபி வந்ததுன்னா இந்த கிக் ஷேட்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த 125 கம்யூட்டர் பைக் செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஓலா ரிவ்யூ இருக்கு, 150 சிசி அப்டேட் வரக்கூடிய லான்ச்சிங் பைக்கை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தன் பை பிஃபோர் தோண்டி பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.